அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடையார்லேருந்து சதீதுத்தீன் பாகவி, லால்பேட்டை ஷேகுல் ஹதீஸ் தமிழ் மாநில ஜமாத் உலமாவினுடைய முன்னாள் தலைவர் துருமானதரத் அவர்களுடைய வஃபாத்தினுடைய செய்தி தமிழகத்தை தாண்டியும் தமிழ் கூறும் உலகம் இல்லாமல் இருக்கிற உலமாக்கள் பொதுமக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. வடநாட்டினுடைய பல்வேறு ஷேகுல் ஹதீஸுகள் இறந்தபோதெல்லாம் ஏற்படும் துக்கத்தை விட இந்த துக்கம் அதிகம். காரணம், தமிழகத்தில் ஹதீஸினுடைய ஃபன்னில் இப்படி ஒரு நிகரான ஆள் இல்லை என்பதால் அந்த இடத்தை அடைப்பதற்குள்ள அடுத்த கட்டமான உலமாக்கள் அந்த அளவுக்கு இல்லை என்பதால் பெரிய வருத்தத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள் தமிழக உலமாக்கள். சமீப காலங்களில் பெரிய பெரிய உலமாக்களினுடைய மரணம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அந்த தக்கோர் இடத்தை, அந்த தகுதியான இடத்தை நிரப்புவதற்கு ஆளில்லாமல் பெரிய பெரிய மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் லால்பேட்டை அப்துர்ரமான் ஹஜ்ரத் அவர்களுடைய மறைவு உண்மையாகவே பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கிறது. ஹஜ்ரத் அவர்களுடைய ஹதீஸினுடைய பாடத்தை அவர்கள் மாணவர்களினுடைய வாயினாலே கேட்கிறோம். பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அவர்களோடெல்லாம் பணிபுரிந்து கிளியனூர் அப்துல் ஹமீது போன்றவர்களிடத்திலெல்லாம் இருந்து ஹஜ்ரத் அவர்கள் தர்பியத்து பெற்றவர்கள். அடிக்கடி ஃபோனிலே நீண்ட நேரம் உரையாடக்கூடிய வாய்ப்பு பல ஆலிம்களுக்கு இருப்பது போல் எனக்கும் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை மணிக்கணக்கில் ஃபோனிலே பேசக்கூடியவர்களில் ஷபீர் அலி ஹஜ்ரத் அவர்களுக்கு பின்னால் லால்பேட்டை அப்துர்ரமான் ஹஜ்ரத் அவர்கள். ஃபோனிலே எல்லா விஷயங்களையும் பேசுவார்கள். அந்த அடிப்படையில் கடைசியாக ஒரு வாரத்திற்கு முன்னாலே பேசிய ஃபோனிலே கூட மிக நீண்ட நேரம் பல்வேறு விஷயங்களை எல்லாம் உரையாடினார்கள். கடந்த கால வரலாறுகளை, அவர்களுடைய உள்ளக்கிடக்கைகளை, ஆசைகளை, இதையெல்லாம் கூட சொன்னார்கள். காபத்துல்லாவிற்கு பக்கத்திலே போனால் முட்டினால் கொரோனா தொற்றுவிடும் என்று காபாவுக்கு தடுப்பு போட்டு வைத்திருக்கிறானே என்று சொல்லுகிற போது அழுது விட்டார்கள் ஹஜ்ரத் அவர்கள். கடந்த வாரம் ஃபோனில் பேசுகிற போது பேட்டையிலே நான் ஒரு மதரசா, ஹிப்ஸு மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறேன், அந்த மதரசா என்னுடைய கபருக்கு சதகத்துல் ஜாரியாவாக நான் அதைத்தான் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த மதரசாவினுடைய துவக்க நிகழ்வுகளிலிருந்து இன்று வரை அது அடைந்த வளர்ச்சிகளை பற்றியெல்லாம் கூட ஃபோனில் உரையாடினார்கள் ஹஜ்ரத் அவர்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஹதீஸினுடைய ஃபன்னில் தனி இடம் ஹஜ்ரத் அவர்களுக்கு உண்டு. அதனால்தான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடையாறு மதரசா அரபிக் கல்லூரியை துவங்குகிற போது தப்சீரை பிஎஸ்வி ஹஜ்ரத் ஆரம்பித்து வைத்தார்கள், ஹதீஸை அப்துர்ரமான் ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதே போலத்தான் ஒரு 6 வருஷத்திற்கு முன்னாலே எனது பொறுப்பின் கீழ் செயல்படுகிற கிளியனூர் மதரசத்துர் ரஹ்மானியா ஒரு புதிய மறுமலர்ச்சியோடு புதிய கட்டிடத்தில் துவங்கப்பட்ட போதும் அப்போது பிஎஸ்வி ஹஜ்ரத் அவர்களும் அப்துர்ரமான் ஹஜ்ரத் அவர்களும் தான் வந்து பாடத்தை துவக்கி வைத்தார்கள். என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மதரசாக்களிலெல்லாம் குறிப்பாக பாடம் ஆரம்பிக்கிற போது இந்த 2 பெருமக்களையும் அழைத்து வந்து அவர்களை வைத்து பாடத்தை துவங்குவது என்னுடைய முக்கியமான ஒரு ஆசையாகவும் அவ்வாறே செயல்படக்கூடியவனாகவும் இருந்தேன். ஹஜ்ரத் அவர்களுடைய இழப்பு உண்மையாலுமே ஒரு பெரிய பேரிழப்பு. கடைசியாக லால்பேட்டை மன்பூலன்வாரிலே வைத்து இளைஞர்களுடைய இஜ்திமா ஒன்று வட்டார ஜமாத்துல்லமா சபை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது அந்த நிகழ்ச்சியில் போன போது ஹஜ்ரத் அவர்களை மேடையிலே சந்திக்கும் வாய்ப்பு கடைசியாக கிடைத்தது. சமீபத்தில் 1 மாதத்திற்குள்ளாக ஹஜ்ரத் அவர்கள் உடல்நலம் குன்றிவிட்டார்கள், வீட்டோடு படுத்துட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் ஹஜ்ரத் அவர்கள் நடந்து வந்து மேடையிலே அமர்ந்து சிறிது நேரம் பேச்செல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு போனார்கள். ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய உடல்நிலையில் இருந்து மீண்டெழுந்து விட்டார்கள் என்கிற நம்பிக்கை மேடையிலே ஹஜ்ரத் அவர்களை பார்த்தபோது கிடைத்தது. ஆனால் அதற்குள்ளாக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டில் ஹஜ்ரத் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறான். கிளியனூர் மதரசத்துர் ரஹ்மானியாவிலே பேராசிரியராக பணியாற்றிய போதும், கிளியனூர் அமீது ஹஜ்ரத் அவர்களுடைய அருகாமையிலே இருந்து பணியாற்றிய போதும் நிறைய அனுபவங்களை அவர்கள் கற்றதை எங்களிடத்தில் சொல்லுவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். இப்படிப்பட்ட ஹஜ்ரத் அவர்களுடைய இழப்பு என்பது தமிழகத்தில் உள்ள எல்லா ஆலிம்களுக்கு மட்டுமல்ல,
உலக அளவில் வாழும் தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கெல்லாம் பேரிழப்பு. என்ன வார்த்தைகளில் ஆறுதல் சொல்லுவதென்று தெரியவில்லை. ஹஜரத்தவர்களுடைய மாணவர்கள் குடும்பத்தார் ஹஜரத்தவர்களை பிரிந்து வாடுகிற ஹஜரத்தவர்கள் கம்பீரமாய் வீற்றிருந்த அந்த லால்பேட்டை ஜாமியா மன்மூலன்வார் அரபிக் கல்லூரி, அதனுடைய ஊழியர்கள், முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா நியமல் பதிலை சபரன் ஜமீலை அல்லாஹு தாலா தருவானாக என்று நான் இந்த நேரத்தில் துவா செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தாலா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் முராஃபகத் மஅ நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாயி வ ஸாலிஹீன் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.